ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சூப்பரான எஃபெக்ட் வச்சு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் கேப்கட். ஸோ கேப்கட் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிள் இல்லை, அதனால் குரோமில் போயிட்டு அப் டு டவுன் ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போயிட்டு வெர்ஷன் 7.7.0 கேப்கட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறது ஒரு விபிஎன் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் விபிஎன் அவைலபிளாக இருக்குது. விபிஎன் ஆன் பண்ணிட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க வீடியோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த எஃபெக்ட்லாம் பார்க்க இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா கீழே எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் வந்து ஹோலோ பிளர் அந்த டைமண்ட் பிளர் இருக்கும், அதை ரெண்டு பற்றி பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹோலோ பிளர் இருக்கும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி ஸ்பீட் அது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து டைமண்ட் பிளர் இதுலேயே நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கத்துலேயே லென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து HDR எடிட் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அந்த HDR எஃபெக்ட்டில் பார்க்க செம்மையாக இருக்கும். இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறது மூலியமே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபில்டர் நேம் வந்து ஸ்மார்ட் ஷார்பன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ப்ளர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது தேவைன்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க, நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து டெக் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்க ரொம்பவே செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரீல் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ திருப்பி நீங்கள் வந்து லென்ஸுக்கே போய்க்கோங்க. ஸோ லென்ஸில் உங்களுக்கு வந்து க்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ எட்ஜ் க்ளோ அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு க்ளோ வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ நல்லா பார்க்க பிரைட்டாகவும் அதே மாதிரி க்ளோவாக இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லைட்டிங் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வேற மாதிரியான ஒரு எடிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வில்லன் தீமில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம வந்து அவுட்லைன் பற்றியும் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பாடி எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரீமர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ இது குரூப்பாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கலாம். ஸோ அதே சிங்கிள் பர்சனாக இருந்துச்சுன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்டென்சிட்டி சைஸ் இந்த மாதிரி ஒரு பேசிக்கானதாக இருக்கும், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமே உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். சைஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடைசியில் உங்களுக்கு ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக தான் இருக்கும், உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா சூப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். கடைசியில் உங்களுக்கு கலர் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துப்போம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வந்து ஹோலோ பிளர் அண்ட் டைமண்ட் பிளர் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரீல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோலோ பிளரும் டைமண்ட் பிளரும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க.